Under the greenwood tree, who love to lie with me, and tune his merry note, and to sweet bird's throat, under the greenwood tree. Under the sweet birds throat, under the greenwood tree. Mother, to lie with me. Hey, mother! Inna, ma. Sikkarama, poi, dipo, pal ride, vada. Under the greenwood tree. Sikkarama, poi, da. Ma, na, parichik, padikirada, illa, pal, dipo, porada. Inno, under the greenwood tree, liya, nikra. Vela, ennal, nagara, mudila. Adala, pal, dipo, ke, ennal, nagara, mudila. Ippidi, solla, eppidi, da. Unga, appa, camp, poguna. Avur, kaat, poduttara, venda. Poda, Raja. Amma, na, pal, vanga, pona. Parichik, edithi, pass, panna, maru, da. Adha, kondu, விட மாட்டியா என்னன்னு இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் கோயிண்டா கூட ஏண்டா தலச்சிக்கிறேன் போடா கம் இதர் கம் இதர் கம் இதர் பச்சி நோ எனிமி பச்சிட்டர் அந்தாபர கம் இதர் கம் இதர் கம் இதர் பேபி பேபி கம் ஆன் கெட் அப் எழுந்திரேசே ஓ பேபி ரிட்டா என்ன ஏவ்ளோ சீக்கிரம் எழுப்புற சீக்கிரமா இப்ப மணி 6 ஆச்சு 6 o'clock சீதா என்ன 5 மணிக்கு எழுப்புணும் கிட்ட சொன்னேனா இல்லையா இவ்வளவு லேட்டா எழுப்புனா நான் எப்ப படிக்கிறது எப்படி எக்ஸாம் எழுதுறது நோ 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 மை டியர் மஞ்சு 5 மணிக்கு எழுந்து நீ கண் மூடி படிச்சா உன் முகத்துல சுருக்கம் வந்துராது வாட் டாடி நான் படிக்க வேண்டமா பாஸ் பண்ண வேண்டமா படிக்கிற நேரத்துல நீ படிச்சா போதும் பாஸ் பண்றது எங்கட்ட விட்டுடு பை தி வே மணி 6 ஆச்சு இல்ல நாம ஹார்ஸ் ரைடிங் போக வேண்டமா பரீட்சை சமயத்துல ஹார்ஸ் ரைடிங்கா பரீட்சை வருதுங்கிறதுக்கா நம்ம பழக்கத்தை விட்டு முடியுமா என்ன கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் Gracias.
குச்சமா ஏதோ ஒரு குச்சம் நீ போமா என்ன டிஸ்டர்ப பண்ணாத நல்ல புள்ள ஸ்வீட் ஸ்வீட் சோ காம் சோ பிரைட் தி பெட் லவ் ஏர் தி ஸ்கை
அம்மா, அப்பா ஆபீஸ்ல வந்துட்டாரா? இல்லம்மா. ரீதா, கரை போறேன். என் ரூம்ல வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் உன்னை கேட்டேன்.
ஒண்ணில்ல டாடி பொழுது போகல அதனால நோ 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 பொழுது யாரும் வீணாக்க கூடாது எல்லாரும் நேரத்தை உபயோகப்படுத்த முயற்சிக்கணும் டைம் இஸ் கோல்ட் ஆமா என் ரூமுக்குள்ள நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு 2 நிமிஷம் அவ்வளவு கூட இல்ல only 1 minute டாடி 1 minute that means 60 seconds அவ்வளவு நேரம் இந்த ரூம்ல நீ இருந்திருக்க ஆமா இங்க நீ என்னென்ன பார்த்த பெட் லைட் சவுறு தர தட்ஸ் ஆல் ஆஹா குட் கேர்ள் மை டியர் மஞ்சு அடல் ரூமுக்குள்ள குழந்தைங்க வரக்கூடாது சாரி டாடி இனிமே உங்க ரூம் வாசல்ல அடல் சோலின்னு ஒரு போர்டு வச்சிடுங்க குட் ஐடியா ஆமா மணி என்னாச்சு 7:15 நீ ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட டைம் ஓடு தேங்க் யூ டாடி ஒன்பது மணிக்கு போர்டு மீட்டிங்
மீட்டிங் இருக்கு. எஸ் டார்லிங். மஞ்சு கூப்பிடு. பேபி, உங்கிட்ட ஏதோ சொல்லணுமா? அப்பா அப்புறமா பாக்குறேன்னு சொல்லு. மஞ்சு டியர். எஸ் டாடி. மஞ்சு, நான் பிசினஸ் விஷயமா டெல்லி போறேன். திரும்பி ஒரு 5-6 நாள் ஆகும். எஸ் டாடி. நான் வர வரைக்கும் ரீட்டாவுக்கு எந்த விதமான தொந்தரவும் நீ கொடுக்க கூடாது. நோ டாடி. டயத்துக்கு சாப்பிடணும். எஸ் டாடி. டான்ஸ் கிளாஸ், பியானோ கிளாஸ் இதுக்கெல்லாம் மட்டம் போட கூடாது. நோ டாடி. என்னது? என்ன இடுப்புல கைய வச்சிட்டு அவஸ்தப்படுற? இங்க ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு டாடி. வலிக்கிறா? எங்க? நான் ரீட்டா. நோ இங்கிட்டு வந்து நான் பாக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ரீட்டா ப்ளீஸ். அவள தொந்தரவு பண்ணாத. தேங்க் யூ டாடி. ஸ்வீட் கேர்ள். மஞ்சு மட்டும் தான் ஸ்வீட்டா? ஏய், என்ன அப்படி பாக்குற? வேலைக்காரங்க யாராவது பார்க்க போறாங்க. போ போ போ. என்ன பார்வதி, தண்ணி அடுப்புல வச்சுட்டேன், அது கொதிச்சிட்டு இருக்கு. அப்புறம் என்ன செய்யறது? கத்திரிக்காய் நறுக்கி வைக்க சொன்னேன், செஞ்சிட்டீங்களா? அதை அப்பவே செஞ்சுட்டேன். அதை தூக்கி அதுல போடுங்க. எதை தூக்கி எதுல போடுறது? கொதிக்கிற தண்ணியில தான். என் தலையில போட சொல்றேன். போச்சுக்கலன்னா கேக்குறேன். என்ன கத்திரிக்காய் ரெண்டு போச்சு, இதுக்கு என்ன செய்யணும்? அப்பா அப்பா அப்பா, மாசம் மாசம் இந்த காரியத்தை செய்யறீங்க, எதுவுமே ஞாபகத்துக்கு வரதில்ல. எனக்கு ஆபீஸ்ல ஒரு நாள் கூட லீவ் கிடைக்க மாட்டேங்குது. நீ என்னடா மாசம் மாசம் 3 நாள் லீவ் எடுத்துக்கிற? எம்பரால இங்கேயும் போகுது அங்கேயும் போகுது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? போய் மஞ்சள் மிளகா உப்பு போடுங்க, புளிய கரைச்சு ஊத்துங்க. இந்த புளி எவ்வளவு? போட, நானே பார்த்து போட்டு. ஒரு வழியா குழம்பு முடிஞ்சதுமா? அப்படியே கொஞ்சம் மிளகு ரசம் வச்சிடுங்களேன். வாசி நிறைவேற்ற நாள் இல்ல, குழம்பும் ஒரு அவ்வளவுதான். மது எங்க போட்டுட்ட? வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்குமா? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. கழுத இங்க சமையல் கட்டுல செத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மாட உதவி செய்யக்கூடாது? இல்லப்பா, வந்து என்னடா வந்து எதிர் வீட்டு மஞ்சு இல்ல என்ன காபி சாப்பிட்டு கூப்பிட்டு இருக்க? நானும் வர நோத்துக்கிட்டேன், எனக்கு அவ காத்துட்டு இருப்பாப்பா. ஓஹோ, இதுக்குள்ள அதுவா? சரிதான், விடுங்க. பெரிய இடத்துக்கு போன கூப்பிட்டு இருக்க, அது கோட்டீஸ்வரம் வீடு, கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. சரிப்பா. மஞ்சு, மஞ்சு. யார் தம்பி நீ? நான் வந்து ரீட்டா. அவ உன் தம்பி இல்ல, என் ஃப்ரெண்ட். ஹலோ மது. ஹலோ மஞ்சு. எதிர்வீட்டு அம்மா, உங்க அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்காரு? சமையல் செஞ்சிட்டு இருக்காரு சார். வீட்லயா ஹோட்டல்லயா? வீட்ல சார். யார் வீட்ல? எங்க வீட்ல சார். உங்க வீட்லயா? அப்ப உங்க அம்மா? எங்க அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது சார். ஓ, அப்படியா? ஐ அம் சாரி மை பாய், நான் உங்க அப்பா சமையக்காரன் நினைச்சிட்டேன். டாடி. எஸ் டியர். ஒரு சந்தேகம். கம் ஆன் கம் ஆன். அவங்க அம்மா ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது? சில்லி க்வெஸ்சன், அப்சல்யூட்லி சில்லி க்வெஸ்சன். ரீட்டா, எனக்கு எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது, எனக்கு வேலை இருக்கு. ஐசே ஓகே. மது வா, என் ரூம் போலாம். என் ரூம் நல்லா இருக்கா? ஆமா. ஏன் அங்கே நின்றுட்ட? இல்ல மஞ்சு, இந்த ரூமுக்குள்ள நுழையறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமா? அதே இப்போ பல பலான் இருக்கிற இந்த தரையிலையும் அழகா விரிச்சிருக்கிற அந்த கார்பெட்லையும் என் கால் பட்டா எங்க ஒரு ரூம் அழுக்கா இடமும்னு யோசிக்கிறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கமான் மது. மஞ்சு, உன் படுக்க தலகாணி எல்லாம் ஜிஜிரின் ரொம்ப அழகா இருக்க. ஆமா, தினமும் இது மேலைய படுப்ப? ஐயோ, இது மேல படுக்காம கீழியா படுப்பாங்க? மஞ்சு, இவ்வளவு அழகான ரூம் நான் கலர் சினிமால தான் பாத்திருக்கேன், இப்பதான் நேர்லயே பாக்குறேன். ஏ மஞ்சு, உங்க அப்பா பெரிய பணக்காரரா? மது வா, கார்டனுக்கு போலாம். இவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கிட்ட அழைக்கிற? ராஜேஷ் கண்ணா, ரிஷி கபூர், இவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸா?
நாங்கள் அப்படி சொல்லிக்கிறதா இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் கம் ஆன் மஞ்சு உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு ஏ பெரிய பங்களா கார் விதவிதமான டிரஸ் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி மது பங்களா இருக்கு டிரஸ் இருக்கு கார் இருக்கு ஆனா மத்த பெண்கள் மாதிரி என்னால சுதந்திரமா இருக்க முடியலையே ஏ மது இப்ப நீ இருக்க நீ எங்க வேணாலும் போய் விளையாடலாம் எங்க வேணாலும் சுத்தலாம் எதை வேணாலும் சாப்பிடலாம் ஆனா நான் அப்படி இல்லையே மஞ்சு விளையாடுறது சுத்துறது இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் எங்க வீட்ல தினமும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் அதுவும் வெறும் சாதம் மோர் குழம்பு இத பாரு மஞ்சு காலையில எழுந்துச்ச உடனே பால் வாங்க போகணும் துணி துவைக்கணும் மார்க்கெட் போகணும் மாவரிச்சிட்டு வரணும் லைஃபே போர் எனக்கு மட்டும் என்னவா காலையில ஹார்ஸ் ரைடிங் உடனே பியானோ கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் டென்னிஸ் பிராக்டிஸ் இந்த வேலைக்கு இதுதான் சாப்பிடணும் இதுதான் குடிக்கணும்னு கட்டுப்பாடு எனக்கு கூட லைஃப் ரொம்ப போர் அடிச்சு போச்சு மது என்ன செய்யறது நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன நாளைக்கு எங்க அப்பா டெல்லிக்கு போறாரு திரும்பி வரத்துக்கு அஞ்சாறு நாள் ஆகும் நீயும் நானும் மெட்ராஸ் விட்டு எங்கயாவது ஓடி போயிடலாம் ஐயோ நாலே நாள் தானே ஜாலியா சந்தோஷமா நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் இல்லையா எனக்கு பயமா இருக்கு மஞ்சு ஏய் யூ ஆர் எ மேனேஜ் ஏன் பயப்படுற வெளியூர்லாம் போகணும்னா நிறைய பணம் வேணுமே பணத்தை பத்தி நீ கவலைப்படாத நீ ரெடி தானே ஆமா உங்க அப்பா உன்ன திட்ட மாட்டாரு முதல்ல கொஞ்சம் கோச் பாரு அப்புறம் சரியா போயிடும் எனக்கு என்னவோ திக்கு திக்குன்னு இருக்கு மண்ணாங்கட்டி நான் இருக்கே தைரியமா இரு நாளைக்கு சாயங்காலம் கார்பரேஷன் பிளே கிரவுண்ட் கிட்ட எனக்காக ஏழு மணிக்கு காத்துக்கிட்டு அப்ப டெல்லிக்கு அந்த பக்கம் போதும் நான் இந்த பக்கம் ஓடி வந்துடுறேன் ஓகே ஓகே டேடி இப்ப மணி என்னாச்சு நாலு அடிச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஐயோ நாலு முப்பத்தஞ்சுக்கு பிளேன் தெரியும் கார்ல எவ்வளவு வேகமா போனாலும் ஏர்போர்ட் போய் சேர்த்து 25 நிமிஷம் ஆகும் உன் கணக்கு ரொம்ப கரெக்ட் பிளேன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் என் வாழ்க்கையில எதையுமே மிஸ் பண்ணது இல்ல உங்க அம்மாவை தவிர ரீட்டா எல்லா செக்லையும் கழித்து போட்டேன் டெலிபோன்ஸ் எலக்ட்ரிசிட்டி போர்ட் கார்பரேஷன் இந்த மூணு செக் இன்னைக்கே போஸ்ட் பண்ணிடணும் நினைவு இருக்கு இல்லையா அவருக்கு என்ன நினைவு இருக்கும் நீங்க சீக்கிரம் புறப்படுங்க டாடி ஓகே 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 ரீட்டா மிஸ்டர் மாசிலாமணி அடுத்த வாரம் மீட் பண்றேன்னு போன் பண்ணி சொல்லிடு யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் டெல்லி பாசஞ்சர்ஸ் எல்லாம் பிளேனுக்கு போகலாம் அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டேன் டாடி போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கேன் ரீட்டா டாடி பைலட் பிளேன் உட்கார்ந்தாச்சு ஓகே 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 பாத்தியா நான் ரீட்டா கிட்ட ஏதோ சொல்ல வந்தேன் நீ குறுக்க விழுந்து ஏறிட்டா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன் பைலட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றா ஸ்டார்ட் பண்றா ஸ்டார்ட் பண்றாரா பிளேன் போடுமோ போகாது நீங்க போற வரைக்கும் போகாது மஞ்சு நீ நல்ல பொண்ணு ரீட்டா சொல்றபடி எல்லாம் கேட்கணும் வேற வழிக்கு ஸ்டாப் பண்ணணும் போச்சு போச்சு என்ன பிளேன் ஐயோ ரீட்டா அப்பா மறுபடியும் திரும்பி வரமாட்டாரே வருவார் நிஜமாவா நாலு நாளைக்கு அப்புறம் மஞ்சு இப்ப நீ டீ சாப்பிட டைம் கமான் கமான் ஐசே ஹாய் பரவாயில்லையே சொன்னபடி வந்துட்டியே வந்துட்டேன் ஆனா பயமா இருக்கு நோ ஃபியர்ஸ் சுருங்காச்சு அஞ்சு நாளைக்கு நீ துணி துவைக்க வேண்டாம் மாவு அரைக்க வேண்டாம் ஏ மஞ்சு நம்ம பெந்தூருக்கு போறோம் நீயே சொல்ல ஊட்டி சச்சா நாங்க நிறைய தடவை போயிருக்கேன் அது மட்டும் இல்ல அங்க யாராவது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வேணாண்டா கோவில் குளம் கடைத்தெருவு நிறைய ஜனம் இந்த மாதிரி ஊருக்கு போவோம் அப்போ மதுரைக்கு போவோமா போயே அது சரி ரயில் சார்ஜ் தங்குறதுக்கு செலவுக்கு இதுக்கெல்லாம் பணம் இதோ இது பொம்மை படுத்து பாரு இவ்வளவு நல்ல பொம்மைய ஏன் மஞ்சு உடைக்கணும் உடையடாண்ணா மஞ்சு ஏன் இவ்வளவு பணம் என் பாக்கெட் மணி மது அஞ்சு நாளைக்கு இந்த பணம் போதுமா போதுமாவது ரெண்டு மாசத்துக்கு எங்க வீட்டு சாப்பாடு செலவுக்கு இந்த பணம் போதும் மஞ்சு இப்ப எட்டு மணிக்கு மதுரைக்கு ட்ரெயின் இருக்கு ஸ்டேஷனுக்கு டாக்ஸில போவோமா காரா போட கார் ரொம்ப போர் இன்னொன்னு இருக்கேடா டகடகடகடம் பெருச சத்தம் போட்டுக்கிட்டு ஆட்டோ ரிக்ஷா அதுல போவோமா ஓ நல்ல வேலை மஞ்சு கொஞ்சம் இருந்தா ரயில கோட்டை விட்டுருக்கும் மது இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐயோ நான் தேர்ட் கிளாஸ் டிக்கெட் எல்லாம் வாங்கியிருக்கேன் ரயில விட்டு இறங்கிடலாமா ஓட ரயில் விட்டு இறங்க போறியா ஆளை பாரு பெரிய சூப்பர்மேன் வந்து உட்கார் மஞ்சு இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா 57 ரூபா 63 பைசா ஆட்டோ ரிக்ஷா சார்ஜ் 3000 ரூபா
ரெண்டு ரயில் டிக்கெட் 45 ரூபாய் நீ வாங்குன வடை முறுக்கு மது இல்ல கணக்கல்ல இப்ப எதுக்கு போர் மஞ்சு பணம் இது மசாலா ரொம்ப நல்லா இருக்கு ஆமா நீ மில்லி பாத்தியா மில்லியா ஆம்பளையா பொம்பளையா கர்மம் கர்மம் மில்லிங்கிறது ஒரு ஹிந்தி பிக்சர் அதுல அமிதாப் பச்சன் ஜெய்பாஸ் ஆக்டர் இருக்காங்க ஜெய்பாஸ் ரொம்ப ஸ்வீட் ஆக்ட் பண்ணிருக்கா அவ ரொம்ப கியூட் தெரியுமா மஞ்சு ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத ஓகே காம் சாஸ்திரா அடல் சொல்லி மது நீ அடல் சொல்லி பிக்சர் ஏதாவது பாத்திருக்கியா நீ பாத்திருக்கியா நான் ஒரு அடல் சொல்லி படத்து டிக்கெட் வாங்கிட்டு போனேன் கேட்ல நின்னுகிட்டு இருந்தவரு என்ன மேல கீழ பார்த்துட்டு போய் படவே கட்டிட்டு வந்து சொல்லிட்டாரு நான் திரும்பி வந்துட்டேன் நாடா சொல்லி படம் உன்னே வந்து பாத்துர்க்கேன் நிஜமாவா ஆமா அது ஹீரோ ஹீரோயின்ஸ் என்ன பண்றாங்க என்னன்னமோ பண்றாங்க மது மது இங்க வா இங்க வந்து சொல்ல ஒரு சீன்ல அவங்க ரெண்டு பேரும் பெட்ல படுத்துறாங்க திடீர்னு வேற காஞ்சி போடுது அவ டார்லிங் அப்படின்றா அவ பேசாம இருங்க கூச்சமா இருக்கு அப்படின்றா சிச்சி இருக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்களே உங்களுக்கு வெக்கமா இருக்காத ஆள விடு மது அப்புறம் என்ன சீன் பார்த்த சொல்ல சொல்லுடா அண்ணா சொல்றேன் இன்னொரு சீன்ல ஹீரோ ஹீரோயின் தேடிட்டு வர்றான் ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா கதவை உள்பக்கம் தள்ளப்பட மறந்துட்டான் ஐயோ ஹீரோ தகான்னு கதவை திறந்துட்டு உள்ள நுழைஞ்சிடறான் அவ கிரீச்சு கத்துறான் ஒரு பொம்பளை குளிக்கிறப்போ இப்படிதான் திடீர் நுழையறதா சி ரொம்ப மோசம் எழுந்து மஞ்சு மணி என்னாச்சு 11:20 ஐயோ நம்ம மதுரையை தாண்டி வந்துட்டுமே சிஜிமா வா இப்ப என்ன செய்யறது அடுத்த ஸ்டேஷன் இறங்கி இன்னொரு வண்டியில மதுரைக்கு போயிடலாம் ரயில் நிக்குது வா இறங்கலாம் மது இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வேற எங்கேயும் இறங்கிட்டோம் ஆமா நடந்து அங்கிருந்து மதுரைக்கு போற ரயில் ஏறி மதுரைக்கே போயிடுவோம் சரி கமா மதுரை வரைக்கும் தான் டிக்கெட் இருக்கு இந்த ஊர் வரைக்கும் இல்லையே ஆமஞ்சு
மஞ்சு அந்த போர்ட பாத்தியா குற்றால அருவி எல்லாம் இருக்கும் மலை எல்லாம் இருக்கும் ரொம்ப அழகான இடம் அங்க போவமா போ அருவில குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போ ஆமா எதில போறது பஸ்ல தான் வா போ என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்க பங்கு போடு ஒண்ணு இல்ல இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது பத்துமான யோசிக்கிறேன் நீ சொல்றத பார்த்தா ரெண்டுத்தையும் நீயே தின்று போடுறாதே சரி பட் இத வெட்ட முடியாது புட்டுதான் திங்கணும் சத்தம் போடாத அதிர்ச்சியில இட்லி கண்ணா புண்ணானு உடைஞ்சிரும் சரியா சரியா என்ன சாப்பிடுறேன் என்ன இருக்கு பாதாம் அல்வா ரவா லட்டு பூரி கிழங்கு இட்லி தோசை வடை இருமேன் இருமேன் बादाम अलवा रेंडु प्लेट रवा लड्डू रेंडु प्लेट इडली रेंडु प्लेट वडा रेंडु प्लेट संजू பேச கூடாது நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன் என்னால அவள சாப்பிட முடியாது யுவர் எ மேன் ஐ சே சாப்பிடலாம் அப்புறம் டேபிள் சேர் கிளாஸ் பிளேட் அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா நீங்களும் நின்னுட்டு இருக்கீங்களே போங்க சார் என்ன மாப்ளா இட்லி கிள்ளி கிள்ளி சாப்பிடுறீரே அள்ளி சாப்பிட லபக்கு நாடுமே இத பாரு அட इडली वड़े पूरी मरंदू இனிமே வயித்துல கொஞ்சம் கூட இடம் இல்ல கரெக்ட் நான் சொல்லணும் நினைச்சேன் நீ சொல்லிட்ட போவாமா கைய கழுவிட்டு வா அடே அப்பா 7 ரூபா 80 பைசா இவ்வளவு தானே என்ன இப்படி சொல்லிட்ட இந்த 7 ரூபா இருந்தா எங்க வீட்ல 4 நாளைக்கு சாப்பாடு ஐயோ ஐயோ வீட்டை மறக்க தானே இங்க வந்தோம் மது பாம்பே பிரின்ஸ் ஹோட்டல்ல இவ்வளவு கப்பு 9 ரூபா பணத்தை கொடுத்துட்டு வா மது பணம் என்ன மச்சான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கறே அதா வேற வேற சாப்டாச்ச இல்ல புறப்பட வேண்டியது தானே ஆமா புறப்பட வேண்டியது தான் அப்போ எந்திரப்போமே என்ன மாப்ள நின்னுட்டு நெளிறிரு ஒண்ணு இல்ல மசாலா வாசன கும்மு நடிச்சது அதா நின்னுட்டேன் பணம் இருக்கா ஐயோ இருக்கு இருக்கா அப்ப சாப்பிடுவோம் எங்க பணம் இன்னும் கைக்கு வரலையே அங்க கைக்கு வரல இங்க பைக்கு வரல தண்ணி வெளியே இருக்குது தளறேன் தான அப்படி தான் ஆ என்ன மாப்ள இந்த கீழே போட்டிரு குடிச்சு தோளே போடுடா நான் எடுப்பேன் எடு நானே எடுக்கறேன் ஆமா ஜமலா வா போலாம் மஞ்சு அந்த இடத்தை பாத்தியா ஆ மண்டபம் கோவில் அதுக்கு பின்னால மலை ரொம்ப அழகா இருக்குல்ல ஆமா வா எங்க பார்த்தாலும் பச்ச பசல்ல சரி டைம் ப்ளே அஞ்சு வா சாமி கும்பல ஏ திருப்பூர்ல இருக்கிற திருப்பு கட்டிட்டு வா வா மது சாமி கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறது எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அழகான புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்கோயே சி சாமி கிட்ட அதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு மது நீ என்ன வேண்டிக்க போற கடவுளே அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம மெட்ராஸ் விட்டு ஓடி வந்துட்டமே அங்க திரும்பி போறப்போ எங்களுக்கு எந்த பூஜை அங்க நடக்காம இருந்தா உனக்கு தேங்காய் உடைக்கணும் சாமின்னு வேண்டிக்க போறேன்
சுத்த பயந்தாங்கள் ஆமா நீ ரொம்ப தைரியசாலி சாமி கும்பிடு மஞ்சு மஞ்சு என்ன எங்க உட்கார்ந்துட்ட ஆமா இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த மண்டபத்துல தான் தங்க போறோம் தனியாவா ஏ எங்க கூட நீ இருக்கியே அதுக்குல ராத்திரியில நாலஞ்சு திருடங்க வந்துட்டா வந்தா என்ன நீ தான் ஹீரோ ஆச்சே உடனே சினிமா மாதிரி டிஷிங் டிஷிங் தான் இந்த பக்கம் ஒத்த வந்தா ஒரு குத்து அந்த பக்கம் ஒத்த வந்தா ஒரு கிக் இன்னொருத்த வந்தா ஒரு அட்டாக் எல்லாம் சேர்ந்து வந்தா ஒரு ஜம் நீ குடுக்குற வதையில அவங்க எல்லாம் திரும்பி பார்க்காம ஓட வேண்டாம் ஹீரோ நான் சும்மா வா சரி நீ சொல்லிட்ட நான் ஹீரோன்னு ஹீரோயின் யாரு ஏ நான் இருக்கேனே மஞ்சுக்கு மட்டும் இல்ல நிஜ வாழ்க்கையிலயும் நீ ஹீரோயின் தான் உங்ககிட்ட அழகு இருக்கு அந்தஸ்து இருக்கு பணம் இருக்கு ஆனா என்ன ஹீரோன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா நான் நம்புறேன் மது என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஹீரோதான் மஞ்சு யூ ஆர் வெரி ஸ்வீட் மது இவ்வளவு நேரம் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த என்ன கலைஞ்சு போச்சே சரி சரி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வர்றப்போ டவுலு பெட்ஷீட் சோப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம் ஏய் மது வளையல் வாங்கிருக்கேன் பணத்தை கூட எவ்வளவு கொடுக்கணும் ஒரு ரூபாய் நாற்பது பைசா இன்னைக்கு மட்டும் பதினோரு ரூபாய் முப்பது பைசா செலவா இருக்கு தெரியுமா மஞ்சு நம்ம கிட்ட தான் பணம் நிறைய இருக்கு இஷ்டப்பட்டுதான் வாங்குவோம் பணம் குறைஞ்சு போட்டு மெட்ராஸ் போயிடுவோம் பணத்தை கூட நீ எப்படிதான் ஒன்னு சொன்னா உனக்கு புரியாது நான் என்ன பண்ண போறேன் நீ என்னடா பண்ண முடியும் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நட்டு வச்ச எலக்ட்ரிக் கம்பம் மட்டும் நடுரோட்ல நின்றுட்டீரு அவ நிக்கிற ஒய்யாரோ அலங்காரம் அடாடாடாடா இந்த ரொம்ப ஊர்வசில இருக்காங்களே எங்க இருக்காங்க இந்திர சபையில அவங்கெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட அழகா பிச்சை வாங்கணும் தம்பி 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 ஒரு சின்ன சந்தேகம் கொக்கு ஏன் ஒத்த காலை தூக்கிட்டு நிக்குது ரெண்டு காலையும் தூக்கிட்டா கீழே விழுந்துருமே அதனாலதான் நல்லா பதில் சொன்ன தம்பி தம்பி நமக்கு சொந்த ஊர் எது வாஷிங்டன் பாபா அது எங்க இருக்கு அமெரிக்கால அது எங்க இருக்குது இந்த மலைக்கு பின்னாடி பாமது பாபா பாபா அடாடா அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு கேட்க மறந்துட்டனே அதனால என்ன அவங்க ஃபாலோ பண்ணிட்டே போனா அவங்க தங்கி இருக்கிறத தெரிஞ்சு போகுது காரே கம் ஆன் பசங்க இந்த மண்டபத்துல தங்குவாங்க அவங்களே நேர்ல கட்டிட்டா வேண்டாம் கேட்டா அவங்களுக்கு தேகம் வந்துடும் அப்புறம் உஷார் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் கண்ணு கட்டின காசு கை கட்டாமையே போயிடும் இன்னைக்கு ராத்திரியே ஒரு வழி பண்ணிடுறேன் வா மாப்பிள பாத்திருக்கேன் அதுல ஜூலியட் ரொம்ப அழகு ரெண்டு பேருடைய லவ் சீனுக்காகவே அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பாக்கலாம் நானும் அந்த லவ் சீன் நினைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன் மஞ்சு உன்னை பாக்குறப்போ அந்த ஜூலியட் ஞாபகம் தான் வருது மது அங்க போய் நில்ல ஏன் இப்ப நீ ரோமியோ அந்த ஜூலியட் ரோமியோ பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க இப்ப நான் பண்ணி காட்டுறேன் அங்க போய் நில்ல சரி நின்னுட்டேன் இப்படியா நிக்கிறது ரோமியோ மாதிரி இப்ப ஸ்டைல நில்லுடா ரோமியோ அப்படிதான் நின்னானே படத்துல நின்றான்னா ஜூலியட் மெல்லமா மெல்லமா கிட்ட வந்தா இப்படி பிடிச்சுக்கிட்டு அப்படியே Ha ha ha!
கொஞ்சம் இருமாப்ல. அங்க கார் வருது. நான் இந்த பக்கம் போயிடுவோம். அவனை ஏன் பாத்துக்கிறேன் அவன் குழந்தை நீங்க சும்மா இருங்கம்மா
இவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கா? குழந்தையா? குழந்தை மஞ்சு அதை கூட அவங்க இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்லயே தங்க சொல்லுடா. ஏம்மா? பணக்கார இடத்து பொண்ணு, ரெண்டு நாள் ஒன்னா கலந்து பழகினா பொண்ணையும் அவளுக்கு புரிஞ்சு போயிடும். எனக்கும் அம்மா உனக்கு ஆசை சின்ன ஆசை இல்ல, இவ்வளோ பெரிய ஆசை. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கலாம். நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே. என் மகள் ரோஹிணி வயதினால் சென்ற சனிக்கிழமையில் இருந்தானவில்லை. உயரம் 4 அங்குலம், நிறம் சிகப்பு, ஒரு பெரிய மச்சம். கண்டுபிடித்து தருபவருக்கு 1000 ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும். தகவல் அனுப்ப வேண்டிய விலாசம் கோபாலசாமி, 8 பாரதி நகர், கோவை 11. 1000 ரூபாய் இனாம். அவங்க ரெண்டு பேரும் அரை மணி நேரமா காணோம், வீட்டை விட்டு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையாமா? ஒண்ணும் சொல்லக்கா. அம்மா அவங்க தங்கி கடை எனக்கு தெரியும், அப்படியே பாத்துட்டு வந்துடுறேன். தங்கறதுக்காக வரல, யார் சாப்பாட்டையும் சாப்பிடறதுக்காக வரல. மது என்னடா உளற? நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுல தங்கறதுனாலையும், நான் உங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்ச நாள் சாப்பாடு போறதுனாலையும் நான் உன்னை ஏழாட மாட்டேன். தோப்பர் மது, அவன் நகைக்காகவும் வேற எதுக்காகவும் யார் வேணும்னாலும் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம். இது அவ்வளவு பாதுகாப்பா இடம் இல்ல. ரகு நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னொருத்தர் வீட்டுல விருந்தாளியா இருக்க நான் விரும்பல. மஞ்சு இவன் தான் அர்த்தம் இல்லாம பிடிவாதம் பிடிக்கிறான், நீயாவது கொஞ்சம் சொல்ல. மது ரகுவும் உங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நம்ம அவங்க வீட்லயே தங்கினா என்ன தப்பு? மஞ்சு நீ வேணா ரகுவோட போ, அங்கேயே தங்கு, எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. மது என்ன இது, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் இப்படி தனியா போறது? தனியா வா, ரகு இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர், உன்னை நல்லா பாத்துக்குவாரு. ஏய் மது அவளை கூட்டு போங்க மிஸ்டர். அப்ப நீ? நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நான் வந்தா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். ஓ நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு இப்பதான்டா புரிஞ்சது. உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைச்சேன தவிர, மஞ்சு மேல எனக்கு எந்த விதமான தனி அக்கறையும் கிடையாது, தவறான எண்ணமும் கிடையாது. நான் அப்படி சொல்லலையே, குற்றம் உள்ள நெஞ்சு, அதுதான் நீயா எதோ சொல்ற. ஃபூல், சின்ன பையங்கிறது சரியா போச்சு. என்ன மாதிரி சம்பாதிக்கிற வயசு வந்ததாண்டா தெரியும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு. ஏய் உன்னையும் மஞ்சுவும் சந்திக்கிறது இதுதான்டா கடைசி தடவை. பாய். ரகு போறீங்களா? ஆமா, நானும் இங்க இருக்க கூடாது, நீங்களும் என் கூட வரக்கூடாது. வாலிபனா இருக்கிறது கூட பாவம்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாய் மஞ்சு. மஞ்சு ரகு போயிட்டானு உனக்கு வருத்தமா இருக்கா? ஆனால் நீ ரொம்ப மோசம், ரகுவோட இப்படிதான் சண்டை போட்டுக்கிறதா? சாரி மஞ்சு, உனக்கு பிடிச்சவங்களோட நான் சண்டை போட்டுக்கிட்டது ரொம்ப தப்புதான். மது மது என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி உருறு இருக்க? என்னோட பேச மாட்டியா? இதோ பார் மது, நான் உனக்கு சொன்னேன், நீ எனக்கு சொன்ன, நீ என்னோட பேசலன்னா அப்புறம் நான் யாரோட பேச முடியும்? உன்னோட பேசுறதுக்கு தான் எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களே. ஓ ரகு என்னோட பேசுனது உனக்கு பொறாமையா இருக்கு, அவ்வளவுதானே? இப்பதான் ரகு போயிட்டாரு, இப்ப எனக்கு கோபம். ஹலோ 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 ஆஹா ஆஹா ஹே ஹே ஆஹா
ஏறி இறங்கி ஒரு நாள் அமாவாசை பாரு கப்புன்னு காதை அடைச்சு
லேசா மந்தம். இந்த பொய் பேசினாதான் எனக்கு புரியாது. லேசா மந்தமா எக்கச்சக்கமான மந்தம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த தந்தியை நீங்க அடிச்சாவும். இது போஸ்ட் ஆஃபீஸ் தானே? தமிழ்ல கொடுத்தா போகாதே, இங்கிலீஷ்ல தான் கொடுக்கணும். எவனுக்கு தெரியும் இங்கிலீஷ்? உடனே திருப்பி அடிக்க வேண்டியதானே. சரி, நான் விலாசத்தை நோட் பண்ணிக்கிறேன், விஷயத்தை சொல்லு. குற்றாலத்துல சார், அவர் மடையா குற்றால மண்டபத்தில் இன் குற்றால மண்டபம் உங்கள் மகள் ரோகிணி, யுவர் டாக்டர் ரோகிணி, அரணஜார் பையனுடன் 1/2 டிரையர் பாய், பிடிக்கிற விளையாட்டு கேச்சிங் கேம், ஆடிக்கொண்டு பிளேயிங், ஆடாடிக்கொண்டு பிளே பிளேயிங் இருக்கின்றார்கள். இங்கு உடனே புறப்பட்டு இம்மிடியேட்லி வரும் நேரத்தை கம்மிங் டே தந்தி மூலமாக தெரியப்படுத்தவும். இன்ஃபார்ம் த்ரூ டெலிகிராம் கவனபிசகாக. இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் கிடையாது. சரி, மாத்தி சொல்றேன். மறக்காமல் பணத்துடன் வரவும். கம் வித் மணி. அர்ஜென்டா ஆனியா? என்ன லாண்டரியா வச்சிருக்கீங்க? அதாவது மஞ்சு திடீர்னு ரொம்ப ஜோரம் இருக்கு, எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஏன் சிரிக்கிற? மஞ்சு அப்படியே அந்த சோப்பையும் எடுத்துக்கூட பிளீஸ். ஏய் மது, என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போச்சுடா. சரி, அதையும் துவைச்சிடுறேன், உன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு. ஐயோ, ட்ரெஸ்ஸை கழட்டுறான், மூஞ்சி பாரு. அப்ப ட்ரெஸ்ஸோட உன்னதான் துவைக்கணும். போடா, வேற வழி சொல்றான்னா. தவளை கட்டிட்டு ட்ரெஸ்ஸை கூட. எப்படி தவளை எப்படி கட்டுறதுன்னு கேக்குறியா? அது இல்லடா, இது எப்படி கட்டுறது? சரி, என் சட்டையை நான் புழிஞ்சு தரேன், நீ போட்டுக்கோ, நான் அப்புறமா துவைச்சிருக்க. சட்டை இல்லாம தான் குளிக்க முடியும். கொஞ்சம் முதுகு தெரிஞ்சா போதும், உடனே மச்சத்தை பிடிச்சிருவேன். கும்மாளமோ அறிவு கட்ட அரணஜாரு, நீ மட்டும் சட்டை இல்லாம குளிக்கிற, அவ சட்டை போட்டு குளிக்கிறாள், இதுல என்னடா நியாயம்? உன் முதுகு யாருக்கடா வேணா? அவ சட்டையை கழட்டடா. என்னது சட்டை? சட்டை கழட்டிடு. சிவா, கோவை கோபாலுக்கு இன்னொரு தந்தி. ஐயோ, மது டவர், டவர் மது, திரும்பி பார்த்தா கொடுற, அப்பயே கொடு. மது, சாமது போய் குளிக்கலாம். நான் வரமாட்டேன், மறுபடியும் உன் டவல் தண்ணியில போயிடும். மறுபடியும் நான் மது, நான் டைட்டா தான், உன்னை நான் நம்ப மாட்டேன். மது, மஞ்சு குளிச்சது போதும், வா. ஐயோ மஞ்சு, இத பாத்தியா? ஐயோ, நனைஞ்சு போச்சே. என்ன பண்ணலாம்?
நமக்கு வழி இல்லையே மது, ரகு கிட்ட போய் ஏதாவது உதவி கேப்போமா? அவர் நிச்சயமா செய்வார். அவங்கிட்டயா? அவமானம். உனக்கு அவமானமா இருந்தா நீங்க ஏறி நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். மஞ்சு, அவங்கிட்ட கையேந்திருது எனக்கு பிடிக்கல. நம்ம ஒண்ணு பிச்சை கேட்கலையே, மெட்ராஸ் போன உடனே பணத்தை திருப்பி அனுப்பிச்சுட்டா போச்சு. மஞ்சு, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ என்ன சொல்ற? உனக்கு பணம் தானே வேணும்? எனக்கு இல்ல மது, நமக்கு வேணும். போனும், அதுக்காக பணம் வேணும். அந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியும் மஞ்சு. நிஜமாவா? நிச்சயமா. நீ மண்டபத்துல இரு, நான் கூலி வேலை செஞ்சாவது அந்த பணத்தை சம்பாதிச்சிட்டு வரேன். மது, தைரியமா இரு மஞ்சு.
என்னங்க வேணும்? இந்த புட்டில இருக்குறானோ? நான் தூக்கிட்டு வரேன். எவ்வளவு கேக்குற? எவ்வளவு கொடுத்தாலும் சரி. 2 ரூபாய். மூணு பட்டிக்கு தான 2 ரூபாய். அப்புறம் தயார் பண்ணாதப்பா. இல்லங்க. இட்லி தோசை என்னென்ன பணத்தை மஞ்சு 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 என்ன மஞ்சு அப்படி பாக்குற நான் ஒரு தப்பு செய்யல என்ன ஒரு இடத்துல எடுப்புடி வேலை செய்ய சொன்னாங்க நான் செஞ்சேன் அவங்க ஒரு கிளாஸ்ல ஏதோ ஊத்தி கொடுத்தாங்க சவப்பா இருந்தது அது பேர் அதுதான் என்ன குடிக்க சொன்னாங்க குடிச்சேன் இத பத்தியா மது பேர் இந்த படம் சிறிது இனியொரு மது வேண்டுமா உன்னை நினைத்தால் பசியா பெரிது இனியொரு பணம் வேண்டுமா இருந்தால் இருப்போம் உள்ளது போதும் இருந்தால் இருப்போம் உள்ளது போதும் இது போல் வரவு தேவையில்லை உலகம் ஒரு கவிதை உறவினதை கண்டோ கண்டால் கூட இன்பம் உண்டு அதிலே உலகம் ஒரு கவிதை
நாலடி எட்டங்குலத்துல பதினாலு வயசு வாட்டமா தான் படுத்திருக்குது. மச்சம் நிச்சயமா கவனுக்குள்ளதான் இருக்கும். தையக்கார படுபாவி கொஞ்சம் வெட்டானே, இன்னும் கொஞ்சம் இறக்கி வெட்டியிருந்தா மச்சம் தெரிஞ்சிருக்கும். கோவை கோபாலசாமிக்கு உடனே ஒரு தந்தி, மண்டபத்திலேயே லபக், கையில 1000. உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு ஆண்டவன் நம்ம தலையில எழுதியிருக்கிறப்போ நம்ம என்ன செய்ய, அப்பா புரண்டிட போறா புரண்டிட போறா. அவர் ஏதோ பந்தயம் போட்டாரு, அதுக்கு ஆல்ரெடி என்ன
என் கூட சோடா குடிக்கிற பஞ்சத்துக்கு நீ வர போறியா? அதானே நான் இல்ல மது. இவரோ வரப்போறாரு மஞ்சு. என்ன இது மது? நீ மனசு வெச்சா 25 ரூபாய் கொஞ்ச நேரத்துல சம்பாதிக்கலாம். அவரை விட ஒரு சோடா ஜாஸ்தி குடிச்சா போறோம். ஐயோ மஞ்சு, என்னால முடியாது. யோர மேனேஜி முடியும். ஏண்டா குண்டா, அந்த சின்ன பையனை பார்த்து ஏன் இப்படி முடிக்கிற? நான் ஏன் முடிக்கணும்? அந்த பையன் உள்ளங்களை வச்சு ஜீப்பு மாதிரி ஊதுற மாட்டேன் மஞ்சு. கமான் மது, டெஃபினட்டா அவனால குடிக்க முடியும். நீங்க போட்டி ஆரம்பிக்கலாம். சரி, அவனை போட்டிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட. அவன் தோத்துட்டான்னா யார் பணம் கொடுக்கறதே? இந்தாங்க, நாங்க பணம் தர வரைக்கும் இத வச்சுக்கங்க. குண்டு, உன் பணத்துக்கு என்ன பண்ண போற? முதலாளி, எனக்காக நீ பணம் கட்ட கூடாதா? முடியாது முதலாளி, நான் ஜெயிக்கிற பணத்துல உங்களுக்கு பாதி கொடுத்துறேன். கோவை கோபாலுக்கு தந்தி கொடுத்த விஷயத்துல 11.50, அப்புறம் கோலா முறுக்கு பழம் வாங்குற அந்த நஷ்டத்தை சரி கட்டணும்னா இதுதான் சரியான வழி. குடுக்கலண்டா பையா, 2 கிரேட் சோடா கொண்டா பாத்துறேன். பொண்ணு குடும்பம் ரொம்ப ஈஸி. குடை ரெண்டு குடை. கமா மது, கமா. மூணு குடி குடி. கமா மது குடி. மூணாம் படி வளர்ந்தா அப்ப ரேடியோ போயிட்டா. ரெடி பண்ணவா? குடி மது குடிடா. குடி 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 குடி. பல்லுங்க பல்லுங்க. 11 குட்டிச்சிடு குண்டா, கப்ப கப்பன் குட்டிடா, கட்ட 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 கட்டா. 12 கமா மது குடி ப்ளீஸ். குடிச்சிடு குடிச்சிடு மது. குடிக்கிறேன். 13 தாண்டா. டேய் 13 ரொம்ப கெட்ட நம்பர்டா. அத தாண்டி அதுக்கு அப்புறம் ஸ்பீடா போயிடலாம். சீக்கிரமா குடிடா ராஜா. ராஜா உனக்கு அவன் எவ்வளவு குடிக்கிறானோ அதுக்கு மேல ஒன்ன குடிக்கணும். அதுதான்டா போட்டி. அவன் எத்தனாவது? அவன் எத்தனாவது படிச்சிருக்கான்னு அவங்க அப்பா அம்மா அவ கேட்டாதான தெரியும். முதலாளி, எத்தனாவது பாட்டில்? எப்படி இது வரைக்கும் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? 15 முடிய போகுது. 15 முடிய போதா? அவசர முடிவுல இவன் இப்பதான் 14. ஐயோ போகுது போகுது. வர 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 குடிடா. அப்படியே உள்ள தள்ளு உள்ள தள்ளு உள்ள தள்ளு. 16 குடிச்சிடு மது. மது ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் குடிச்சிரு மது. குடி மது. சின்ன பையன் கப்பு கப்பு குடிக்கிறான். நீ என்னடா டேய், முடிக்காத குடிடா. கண்ணா உன்ன கொஞ்ச நேரம் குடிச்சிரா. அப்படிதா குடி குடி ப்ளீஸ் மது. இவன் என்ன நானே சொல்ல வச்சிக்கிறானா? அரிச்சி குட்ரா குட்ரா கப்பு கப்பு குட்ரா. ஐயோ உன்ன கொஞ்ச நேரம் குடி குடி மது ப்ளீஸ் குடி மது குடி. கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ கீழே உழுவது பாக்குறாங்க. ஐயோ ஐயோ குடி குடி. உள்ள தள்ளிக்க தள்ளிக்க குண்டு. 25 சோடா குடிப்பேன் சவால் விட்ட ஓப்பன்லயே நெஞ்சில குத்தி சாப்பிட்டுருவேன். குடி மரியாதை குடிடா. அதெல்லாம் போட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடி குடி குடி. சீக்கிரம் 19 முடிடா. மஞ்சு வேண்டாம். மது நீ குடிக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீ குடிக்க வேண்டாம். இல்ல மஞ்சு, நான் அவங்களை ஜெயிச்சே காட்டுவேன். ரேடியோ உனதுமா. என்னடா பாட்டில் தேடுற? என்னைய தெரியலையா? ஐயோ ஜெயிக்கிறதுக்குள்ள ஜீவனை விட்டுடாதடா.
அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தலைய போடு, செலவெல்லாம் நான் பாத்துக்கறப்பா. அம்மாடி நீ ஜூட்டு விட்டுட்ட குண்ட அம்பேலன்டா. தம்பி நீதான்ப்பா ஜெயிச்ச. மஞ்சு நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே, நான் ஹோட்டலுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் மது, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. முதல்ல இந்த ஊரை விட்டே போய் ஆகணும். ஆமா மஞ்சு, எனக்கு கூட இங்க இருக்க பிடிக்கல. வா நம்ம தெங்காசி போய் அங்கிருந்து ட்ரெயின்ல மெட்ராஸ் போயிடலாம். மெட்ராஸ்க்கு ரெண்டு டிக்கெட் வேணும். எவ்வளவு சார்ஜ்? 58 ரூபா 50 பைசா. மஞ்சு மெட்ராஸ்க்கு 58 ரூபா 30 காசா. நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, என்ன செய்யலாம்? அப்ப மதுரைக்கு போயிடுவோம். மதுரைக்கு போய் அங்க போய் யோசிப்போம். மது சீக்கிரம் டிக்கெட் வாங்க. மதுரைக்கு ரெண்டு டிக்கெட் எவ்வளவு சார்ஜ்? 18 ரூபா. போதை பிறக்கின்றது.
இருக்கின்றது. தம்பி, உங்க ரெண்டு பேரும் ஐயா கூப்பிடுறாரு. எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. வா மஞ்சு போலாம். ரொம்ப பேசுற, இப்படி ஆட போறியா இல்லையா? ஒன்னு ஆட வைக்கிறேன். நீங்க அவர் சொல்லக்கூடாது, நான் தொட வர மாட்டேன். போற எனக்கு வேதனையா இருக்கு. செல்லமா வசதியா வளர்ந்த நீ இப்படி என்னோட சேர்ந்து அல்லல் படுறியே, அத பத்தி இப்ப நினைச்ச என்ன பிரயோஜனம்? நம்ம இப்ப மெட்ராஸ் போகணும், உடனே போய் ஆகணும். போகலாம், ஆனா நம்ம கிட்ட இப்ப பணம் இல்லையே, நமக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல யாருமே இல்லையே. இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா மஞ்சு,
இந்த கோவில்ல இருக்கிற தெய்வம் நமக்கு வழி காட்டாம போகாது. மஞ்சு 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 ஒரு ரேடியோ வித்துட்டியா? ஆமா, நம்ம மெட்ராஸ் போறதுக்கு பணம் வேணும் இல்லையா? மஞ்சு, நீ ஆசையா வச்சிட்டு இருந்த ஒரு ரேடியோ நீ வித்தது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால என்ன? ஆமா, அது நம்ம இப்ப மெட்ராஸ் போறதுக்கு ரயில் இருக்கா? இனிமே இருக்காது மஞ்சு. அப்போ நாளைக்கு வரைக்கும் எங்க தங்குறது? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் வெளியில தங்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஆ மது, எங்கேயாவது ஹோட்டல்ல தங்குவோமா? ஹோட்டல் இல்லையா? நம்ம கிட்ட தான் பணம் இருக்கே. வா மது. ஹலோ, கர்ம கர்ம நிம்மதியா தூங்கலாம். தூக்கம் வரலையா மது? வரல, என்னமோ தெரியல மஞ்சு. என்ன கூடதா? என்ன தூக்கமே வரல மஞ்சு? மஞ்சு, யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்கல? ஆமா, என்ன நடக்குது? என்னவா அத எனக்கு சொல்ல தெரியல, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. என்ன? நீயே போய் பாரு. கதவு திறந்திருக்கா? கதவை திறந்து வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேங்களே. அப்ப நான் எப்படி பார்க்க முடியும்? ஆமா.
மஞ்சு பாத்து மது பாத்து பயப்படவே என் பேபி உங்க அப்பா பேரு
மிஸ்டர் சுந்தரராஜன் தானே? ஆமா சார். நீ அவனை வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு உங்க அப்பா உங்களை கண்டுபிடிக்க மெட்ராஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது எல்லா ஸ்டேஷன்களுக்கும் சர்க்குலரா வந்திருக்கு. ஆகையினால நாளைக்கு முதல் விமானத்துல உங்க ரெண்டு பேரையும் உங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்ப போறேன். ஓகே मानते मगरा प அங்க எங்க போறாங்க? டில்லிக்கு போறாங்கப்பா. அவங்க இந்த வீட்டு கூட வந்துட்டாங்க. இனிமே திரும்பி வர மாட்டாங்க. மஞ்சு! 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 மஞ்சு!